ஆக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் EM1 திறன் கூட்டப்பட்ட நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த EM1 எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து மூங்கில் EM சொல்லுவாங்க. இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு லிட்டர் வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்ருக்குறாங்க. ஆனால் விவசாயிகள் வந்து நாம் இதை வந்து எளிமையாக நாமளே தயாரிச்சிட முடியும். EM1 சரி EM2 சரி நாமளே எளிமையாக தயாரிச்சிட முடியும். அதனால் நம்ம வாங்க வேண்டியதில்லை. இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் இதை வந்து நம்ம எளிமையாக நாமளே வந்து இதை உற்பத்தி செஞ்சிட முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மூங்கில் எடுத்து ஒரு மூங்கில வந்து ஒரு 2 கணு இருக்கிற மாதிரி வச்சு இதை வந்து கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த 2 கணு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து காஞ்ச மூங்கிலாக இருந்தால் நல்லது. பச்சையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா பச்சையை நம்ம எடுத்துருக்குறோம். பச்சை மூங்கில் பொறுத்த வரைக்கும் காஞ்சதுக்கப்புறம் அந்த அளவு மாறுபடும். ஸோ அதனால் நம்ம திருப்பி அதை கரெக்டாக அந்த செட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். EM1 வந்து நம்ம இப்போ அரிசியை ஊற வச்ச அரிசியை வச்சு நம்ம பயன்படுத்த போகிறோம். இது வந்து ஒரு 2 கிலோ அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து ஊற வச்சுருக்குறோம். இந்த அரிசியை தான் நம்ம இப்போ இந்த மூங்கிலில் வந்து போட போகிறோம். இதில் வந்து நம்ம அந்த மூங்கில் இது ரெடி பண்ணும்பொழுது இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கிறது நல்லது. அப்படின்னா நம்ம திருப்பி அதை கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா மாறிடுச்சுன்னா அது ஒன்று செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சிட்டோன்னு சொன்னால் இது வந்து எளிமையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த அரிசியை வந்து இதில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி அதை நம்ம எப்படி வைக்கிறதுங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதில் 4 மணி நேரம் ஊற வச்ச புழுங்கல் அரிசியை நம்ம இதில் வந்து எடுத்துருக்குறோம். இந்த மூங்கிலில் எடுத்துருக்குறோம். இந்த மூங்கிலை அழகாக வந்து இது ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நல்லா அப்படியே வந்து இப்படி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கவர் பண்ணி 2 பக்கமும் நல்லா கயரில் வந்து கட்டிடணும். இப்போ வந்து நம்ம EM தயாரிக்கிறதுக்காக ஒரு 4 மூங்கில் EM தயார் பண்ணியிருக்கிறோம். 4 செட்டு தயார் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஒரு 2 கிலோ அரிசி வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 2 கிலோ அரிசியை நம்ம இதுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ வந்து அதை புதைச்சி வைக்க போகிறோம். புதைச்சி வச்சுட்டு ஒரு 10 நாள் கழித்து நம்ம இதை எடுத்து அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மரத்தடியில் ஒரு நிழலான பகுதியில் இந்த மாதிரி வந்து குழி எடுத்துருக்குறோம். இதனுடைய அந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு குழி எடுத்துருக்குறோம். இந்த குழி எடுக்கும் பொழுது நிழலான பகுதியில் எடுக்கணும். தண்ணி வந்து இங்கே நிற்காத மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதியில் ஒரு மரத்தடியில் இந்த மாதிரி குழி எடுத்துடணும். இது வந்து 1 அடி ஆழம். இந்த குழியினுடைய ஆழம் வந்து 1 அடி டெப்த் இருந்தால் நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அந்த 1 அடி ஆழத்தில் இதை வந்து நம்ம இப்போது இங்கே வைக்க போகிறோம். இதை வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது. அப்படியே தனித்தனியாக வந்து நம்ம இதை வந்து வைக்கணும். நாலு இதையும் நம்ம வந்து கீழே அந்த பூமிக்கு அடியில் வந்து வச்சாச்சு. 1 அடி ஆழத்தில் வச்சுருக்குறோம் நாலுமே. இதுக்கு மேலே வந்து நம்ம மண்ணை போட்டு அமுக்கிடக்கூடாது. மேலால் வந்து இந்த மண்ணை போட்டு மூடிட வேண்டியதான். இதை வந்து ஒரு 10 நாள் கழித்து நம்ம திருப்பி இதை வந்து எடுப்போம். இப்போ மண்ணை போட்டு மூடுவேன்.